1, 2, 3, come on! வணக்கம் நேர்களே, ஜே கே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். அஸ்ட்ராலஜிக்கல் சம்பந்தமாக இப்பொழுது ஒரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாங்க. அதாவது உலகக்கோப்பை நடந்துட்டுருக்குது. இந்த ஐசிசி வேர்ல்டு கப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்பு மற்றும் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலுக்கு போய் அந்த கப்பை அடிக்க போகிறது யார், கப்பு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறும் ஒன்டே கிரிக்கெட்டில் வந்து ரசிகர்கள் ரொம்ப ஆரவாரத்துடன் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம உள்ளூரில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, அதே போல் உள்ளூர் ரசிகர்களின் ஆதரவு இருக்கிறதுனால இந்திய அணி ரொம்ப ரொம்ப ஒரு வைபோட இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம அன்றாட நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது அற்புதமான அந்த லீக் சுற்றல் முடிவில் ஒரு தோல்வி, அதாவது 45 போட்டி நடந்திருக்குங்க, அதில் ஒன்று கூட தோல்வி நம்ம சந்திக்கலை. அதே மாதிரி பாயிண்ட்ஸு, அதை புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல உலகக்கோப்பை இந்தியா தான் முதலடியாக செமிஃபைனலுக்கு தகுதியாயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது 15ஆம் தேதி மும்பையில் நடக்குதுங்க. இந்த அரையிறுதி போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து டீம் பலப்பரீட்சை நடத்துது. ஸோ இது எவ்வளவு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷனாக பார்க்கலாம். நாளைக்கு டேட் பார்த்திங்கன்னா 15/11/2023. இது எல்லாமே கூட்டினீங்கன்னா 6 வருது, சரிங்களா? அதேமாதிரி அந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/1/6 வருது. ஸோ சைக்கிக் நம்பராக தான், டெஸ்டினி நம்பரும் அதுதான். ஸோ வெட்னஸ்டே மற்றும் மும்பையில் வந்து 18, அதனுடைய கூட்டுத்தொகை 9 அப்படின்னு சொல்ல, அது கேது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதே சமயம் நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா அவருடைய ஜாதகம் வலுவாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து, அதாவது இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லாம் பிளான் பண்ணது என்னென்னா, எல்லாமே சொன்னது கொஞ்சம் தோல்வி வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அப்படின்னாலும் கூட நம்ம பிளேயரோட ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தூக்கி நிறுத்தி அதை வந்து நம்ம இந்த மேட்ச்சில், அது ஒன்று கூட தோல்வியில் 9 மேட்ச்சை நம்ம ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். நாளைக்கு செமிஃபைனல், அந்த நியூசிலாந்து கூட மோத போகும் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு தாங்க வெற்றி. இந்தியா மிகப்பெரிய சாதனை அந்த அரையிறுதியில் கடந்து ஃபைனலுக்கு, அதாவது இறுதி சுற்றுக்கு முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த இறுதி சுற்றில் எப்படி இருக்க போகுது அடுத்த அஸ்ட்ராலஜிக் ப்ரிடிஷன் நம்ம பார்ப்போம். நன்றி நேயர்களே, இது முதன்முறையாக பார்க்குறவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களை ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.